ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் பொடியா கட் பண்ணி போறேன். 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை எடுத்து தண்ணியில நல்லா கழுவிட்டு, தண்ணி இல்லாம ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா தண்ணி இல்லாம ட்ரையா இருக்கிற மாதிரி தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்டே அதை கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வழவழப்பா இருக்கும். வெண்டைக்காவையும் பொடியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து பொடியா கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொடியா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும், சூப்பரா. வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா மெல்லிஸ் மெல்லிஸா நான் வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 300 கிராம்னு சொல்லியிருந்தேன், வெயிட் போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம் தான் இருந்துச்சு வெண்டைக்காய். இப்ப நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா வதங்க ஆரம்பிச்சதும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும். எண்ணெயிலே வந்து நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதக்க வதக்க அந்த வழவழப்பு தன்மை போகும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த வழவழப்பு தன்மையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கும் இப்போவே சேர்த்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். மசாலோடைய பச்சைமணமும் போகும், வெண்டைக்காவும் நல்லா வந்து வெந்து வந்துடும். வெண்டைக்காய் நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இப்போ சாதம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து வேக வைக்கும் போது சீக்கிரமாக வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி சூப்பராக வெந்து வந்துடும். கொஞ்சமாக நீங்கள் ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்து நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம். சாதம் சேர்த்து நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். நான் எடுத்திருக்கிற வெண்டைக்காய் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 பாக்ஸுக்கு வந்து நீங்கள் சாதம் போட்டு கலந்து கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கலந்து கொடுக்கலாம். ரெடி பண்ணலாம். 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு நான் வந்து இப்போ ஒரு 2 பாக்ஸ் போடுற மாதிரி மட்டும் கொஞ்சம் வெண்டைக்காய் அதிகமாக விட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கடைசியாக இப்போ இது கூட கொத்தமல்லி வேணுனாலும் நீங்கள் பொடியாக தூவிட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சுட சுட சூப்பராக லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு வெண்டைக்காய் சாதம் ரெடி. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். சாதத்தை வடிச்சிட்டு ஒரு பக்கம் வெண்டைக்காய் வதக்கிட்டு நம்ம பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. லஞ்சுக்கு அப்பப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணி கொடுக்குறப்ப வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் லஞ்சுக்கு வந்து கொடுத்து அனுப்புறதுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் என்னோடய வீட்டுக்காரருக்கு லஞ்சுக்கு வந்து கொடுக்க இந்த வெண்டைக்காய் சாதம் வந்து பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.